கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு. போடா என்ன நான் எட்டடா கொடுக்கற, இன்னும் ரெண்டடா சேர்த்து கொடுங்க. என்ன ஏன்பா பேசுனது அவ்வளவுதானே, அதிகமா கேக்குறிய? உச்சி வயல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன், மனசு வந்து எட்டனா குடுக்குறிய, நல்லா இருக்கா? இல்ல சொல்ற, உனக்கே நல்லா இருக்கா? டேய் டேய் டேய், ஏன்டா சண்டை போடுற, கொடுத்ததும் வாங்கி போடா. ஏன்டா சண்டை, சும்மா கடனா பிச்சைக்கார பையன? பாத்தியா பாத்தியா, பிச்சைக்கார பையன்றா பாரியா, பிச்சைக்கார பையன்றா இவன். குபேர மச்சான் போட்டி தூக்கின வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன். ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான், உன்னை விட பெரியவன் தான். போடா. டேய் நீ இப்படி பேசுறதுனால தான்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு. போடா. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதச்சி தள்ளுவான் இந்த பயலுக்கு. அதென்னப்பா அது? திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான்னு கன்னத்துல போட்டுக்குவான். அது அக்கினி பகவான், அதனால கன்னத்துல போட்டுக்கிறோம். அக்கினி பகவானா கன்னத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பான வாயிலையும் வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டி, அவனடா பக்தன். எங்கடா டூ போடுறடா? பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. என்ன சார் உங்க வீட்டு கதவு கோழை மாதிரி பின்னால இருந்து தாக்குது? ஸ்பிரிங் டோர், நாம மூடவன அதுவும் மூடிக்கணும். நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்காரு. ஏன் சார், இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்தனா இருக்கீங்களா சார்? ஆமா. என்ன அநியாயம், 100 பேர் தங்கலாம், நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ்? எல்லாம் தான் பாழா போச்சு. யார் அவன் சந்திரன் குரு? பொண்ணுக்கு சொந்தக்காரன் அண்ணன் தம்பியா? மிஸ் அப்ளை, இந்த ஃபங்க்ஷன் நாளைக்கு நைட் வச்சுக்கோ, இன்னைக்கு வேற இடத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்தலாம்னு பாக்குறேன். நாளைக்கு ராத்திரி சரியா இல்லையா தம்பி? ஆஹா, நாளைக்கு பகல் வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். இப்படி செஞ்சா என்ன? என்ன சந்திரன் குரு, இந்த ரெண்டு ஃபெலோவ கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுவோம். நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லுவனே, நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லுவோம். நான் சொன்னேன் சொல்லுவனே. யார் அவன் சந்திரன் குரு? பொண்ணுக்கு சொந்தக்காரன் அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. ரெண்டு மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்லு அவகிட்ட. ஆமா துறை, கட்டாயம் வந்துரு, இல்லன்னா தங்கச்சி கோச்சுக்கும். பஞ்சுவலா 10 o'clock ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா எனக்கு ரெண்டு இடம் அட்டன் பண்ணணும், ரொம்ப ட்ரபுளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு. பணக்காரன் இனிமே தூங்க முடியாது போல் இருக்கு. என்ன வந்து கேக்குற எதிர்கட்சினா என்னன்னு தெரியாதா? சர்க்கார் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு பேர் எதிர்கட்சின்னு பேர். சார் நீங்க என்ன சொல்றீங்க? சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்க ஏன் எதுக்கலங்கிறீங்களா? நீ எல்லாத்தையும் எதுக்குறா, ஏன் இந்த கருப்பு பணத்துல எதுக்காம உட்காந்துகிட்டு இருக்கான்? அதாவது சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்களும் ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சர்க்கார் செய்யறத ஒத்துக்கிறதுக்கு பேரு எதிர்கட்சியா? என்ன பேச்சு பேசுறா பப்பு? அப்போ நீ என்ன நினைக்கிற, உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியுமா? எங்களுக்கு பகவான் மண்டையில பெரிய மீளை கொடுத்திருக்கிறான், அதை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்னமோ டெலிகேஸ் பண்ணி சம்பாரிச்சு நிறைய எக்கச்சக்கமா வச்சிருக்கிறோம், அதை போய் கருப்பு பண்ணணும்னு உள்ள வந்து பிடிக்கிறான்னு நியாயமா? அப்ப பணக்காரன் எதிர்காலம் என்ன ஆமா? அவன் கெஜி என்ன? சார் இந்த நாட்டுல உங்களையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணக்காரங்க இருப்பாங்க? ஒரு 40-45 பேரு இருப்பாங்க. இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன? அது வசவசன்னு இருக்கு. நிமிஷத்துக்கு 20 குழந்தைங்களை பேக்குறாங்களா? படிச்சிருக்கிறேன். நான் கணக்கு சொல்றேன், 45 கோடி மக்கள், அத்தனை பேருக்கும் உடனடியா உணவு வீடு உடை கொடுத்தாகணுங்கிறதா அரசாங்கத்துடைய நோக்கமே தவிர அதுக்கு எங்களை என்னடா செய்ய சொல்றேன்? அத்தனை பேருடைய பசிக்கும் பட்டினிக்கும் காரணமா இருக்கிற இந்த 40-45 பணக்காரர்களை காப்பாத்துறதுக்கு அல்ல சார்,
வீடு ஒரு இடத்துல இருக்கலாம், நிலம் ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா பணம் ஒரே இடத்துல இருக்க கூடாது. பல இடத்துல பரவணும். ஏழை மக்களுடைய வாழ்வை வந்து பரிமளிக்க செய்யணும். தொழிற்சாலைகள் உண்டாகணும். இதுதான் சார் அரசாங்கத்துடைய நோக்கமே. முடிவாய் போயிடுச்சா? இப்ப பாருங்க, அரிசி கிடைக்கிறாங்கிறதுக்கு ஜனங்களே உள்ள பூந்து எடுத்துட்டு போனாங்கல்ல, அதே தப்பு இந்த பண விஷயத்துல ஏற்பட்டுற கூடாதுங்கிறதுனாலதான் அரசாங்கமே உங்களுக்கு பாதுகாப்பா இந்த ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கு. என்னமோ பாதுகாப்புன்னு நீ சொல்ற. இது ரிஷிகள் பிறந்த நாடு, முனிவர்கள் பிறந்த நாடு. கருப்பு பணத்தை யாரும் தொடக்கூடாது, அதான் நான் சொல்லுவேன். ஏன் உங்க குரல் குறையுது? நம்ம கிட்ட ஏதாவது கருப்பு பணம் இருக்கா? யாரா சைத்தான் எங்க கிட்ட இருக்கான்னு மெதுவா கேக்குறே. நாங்கள் ராஜாக்கள் பரம்பரை எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்காங்க. அப்பேன் பாட்டேன் பூட்டன போய் கேளுங்கடா. எங்களை ஏன்டா கேக்குறீங்க? பெரிய தொல்லையா இருக்கு உங்களோட. சரி, நான் இப்ப கேக்கல. பணக்காரன் இனிமே தூங்க முடியாது போல் இருக்கு. கவர்ச்சி கண்ணி படகிடுறேன்னா கவர்ச்சி ஒன்னையும் காணுமே. அப்பா, நம்ம பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ, ஆணாக மாறிய அழகம்மாளுக்கு மணமகள் தேவை. ஜனங்களை பத்திரிக்கை பிச்சிடுவாங்க. இன்னைக்கு நிறைய அடிக்க சொல்லணும். 80 வயசு கிழவிக்கு ரத்த கொள்கை. அதை விட இதுல எல்லாம் இருக்கு. எல்லாரும் நம்புவாங்க. இத நம்பித்தானே வாங்குறான். கவர்ச்சி கண்ணி படம் என்ன செஞ்சிருக்கான்? கவர்ச்சி கண்ணி படம் இடுறான்னா கவர்ச்சி ஒன்னையும் காணுமே. கழுத்து மட்டும் ஒரு மோட நேரம் எடுத்திருக்கான். அந்த ஆழ்வாரில போட்டோ எடுக்கிறவன் போட்டியா போ. கவர்ச்சனா வா. கவர்ச்சி படம்னா என்ன? என்ன கவர்ச்சி இருக்கு? ஏதாவது இருக்கா? கழுத்து மட்டும் ஒரு பழகல், அதுக்கு உன்னை எடுத்து போட்டாலும் கவர்ச்சி அறிந்திருக்குமே. ஓ வாயா வா. என்னயா படம் எடுத்த? கவர்ச்சி கண்ணி படம் எடுத்திய? கவர்ச்சி என்ன இருக்கு? என்ன கவர்ச்சி? கழுத்து இருக்கு, இதா கவர்ச்சி. அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்தாலும் அவ்வளவுதாங்க. என்ன அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்த? என்ன தலைவலின்னு கை வச்ச மாதிரி கொஞ்சம் அப்படி அப்படி தூக்கி அப்படி. எப்படி ஜனங்க எப்படி அருமையா வாங்குவானுங்க? கவர்ச்சி படம் எடுக்கிறதுனால ரோட்ல போகும்போது என்னையே கவர்ச்சி கண்ணி கவர்ச்சி கண்ணின்னு பொம்பளை ஆக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்து பேர் பத்து விதமா பேச தயார் செய்வாங்க. அதுக்காக நம்ம பிசினஸ் பாலிசி மாத்திக்க முடியுமா? ஜனங்க நம்பி ஏயா நல்லவன் கட்டவன் யோக்கிய அயோக்கிய படிச்சவன் படிக்காதவன் இந்த பேப்பரை காலம்பர வாங்குறான். 50% அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல. ஆமா, வரப்போற தேர்தல்ல. அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல. கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணே, 38 நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ண. ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு சொல்றவன்னா நாளைக்கு கொடுக்குறிய? நாளைக்கு இந்த கடைப்பக்கமே வரமாட்டியடா. நாளைக்கு தாரண்ண. நாளைக்கு துண்ட கொடுத்துட்டு துண்ட வாங்கி பாப்போ. நாளைக்கு கொடுக்குறேன். போடண்ணே, நம்மளே ஏமாத்துறாங்க. அவன் யாருன்னு கேக்குறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? மோகன். என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours தபில் கொடுக்குறேன் எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன்? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல இல்ல? சொல்லோ, எனக்கு மரியாதை தெரியல? எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா ஏன் பங்களாக்குள்ள வந்து உட்காடுறேன்? பங்களாக்குல உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலைய போட்டுன்னு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு.
என்னதான் தயாரா இருந்தாலும் எப்ப ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனோ எங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது. ஒதுங்கி நடக்கணும், சொன்னா தெரிய மாட்டேனது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பாக்க மிஸ்டர் தாம்சன் ஹோட் எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறேன்டா. நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேக்குறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு? எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவ சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன், எப்படி சொல்ல சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவ தச்சு போட்டுட்டு வரியா? ஆய் சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன நாங்க ஃபாரின்ல படிச்சது நீ தான் கவுன் போடணும், வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே. யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்ற, அசிங்கமா தெரியல. என்ன வேற எப்படி தாண்டா சொல்றது? தோரை தூங்குறார், தோரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்ற. கடை வாங்கினிய கேக்குறவங்க கிட்ட வாங்கல மேடம், அறிவு இருக்க. எப்படா பணக்கார வீட்டுல பையன் பிறப்பான், அவங்க கிட்ட அஞ்சு கொடுத்துட்டு 500 எழுதி வாங்குவோம். தேவையில ஊர்ல சில பேருக்கு 7 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். உள்ள போறது உங்க மானா இல்ல நாங்களான பாத்துருவோம். அப்பா ஏண்டா கடனை வாங்கிட்டு பயப்படுற? சும்மா ஜெயிலுக்குள்ள போவோம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படி கட்டணும். பெரிய மனுஷன் விட்டு பையன், அவன் ஜாலியா இருப்பான். நமக்குள்ள எதுக்குங்க இந்த விவகாரம்? எங்களுக்கு நீங்களே ஒரு வழி சொல்லுங்க, அதுபடி நடந்துக்கிறோம். 4 பேர் செய்றீங்களா? செய்றாங்க. நீ மலைக்கோட்டையில இருந்து குதி, நீ காவேரியில பாய், நீ தெப்ப குளத்துல மிதங்கு, நீ ஜங்ஷன்ல தண்டவாளத்துல தலையோடு. சரியா? கடங்கார பசங்க கோவலியே, மகனுக்கு கடனை கொடுத்து கெடுத்துட்டீங்களா? டேமேஜஸ் போடுவேன். போ. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். மேல உனக்கு மட்டும் இல்ல ஆண்டவன், எனக்கும் இருக்கிறான். போய போயன போயிடணும். போயலாம். நாயவத்து விடுறான் உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் பார்த்துட்டியா? கடங்காரெல்லாம் விட்டு வந்துட்டாங்க. கடன் வாங்கினிய கேக்குறவங்க கிட்ட வாங்கல மேடம், அறிவு இருக்க. என் பேரை எடுக்க மாட்டேடா. நீ கைமாத்த வாங்கினியா அல்லது கையெழுத்து போட்டு வாங்கினியா? சில பேர்கிட்ட கையெழுத்து, சில பேர்கிட்ட கைமாத்துப்பேன். சோத்து கையில கையெழுத்து போட்டியா, பீட்டு கையில போட்டியா? என்ன பாதெல்லாம் கேட்கறது வந்து சொல்றா? கல்யாணமாயி ஒரு நாளாவது வீட்டுல இருந்தியா? தங்க சிலையாட்டா இருக்கிற பொண்ணு எடுத்துக்கிட்டு போய் கோவில் வச்சுக்கோ. அவளை வச்சுக்கிட்ட நான் என்ன செய்யறது? எஜுகேஷன் இல்லை, நாகரிகம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் எனக்கு தகுந்தவளாவு? அவ செய்யற வேலை ஒவ்வொன்னு நினைச்சா வயிறு எரியுது எனக்கு தெரியுமா? சொன்னா உன் வயிறு எரியும், அவ்வளவு மோசமா நடக்கிற உனக்கு தெரியல. தலைமுறை எழுந்திருச்ச உடனே சாம்பார்ல போடுற மஞ்சளை தூக்கி முகத்துல போட்டு தேய்ச்சிக்கிறாளே, ஐயோ எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா எனக்கு? பட்டிக்காட்டுல பிறந்தவள வண்டி காரனுக்கு கட்டணும், எனக்கு கட்டி இருக்க கூடாது. நீ பட்டிக்காட்டுல பிறந்தவளை ஒரு வாரமா சொல்றேன் நாகரிகமா இரு, கிராப் வெட்டிக்கோ வெட்டிக்கோன்னு கேக்குறாளா? அவளை அநியாயமா கெட்டு குட்டி சோறா போறேன். சாயத்துல அதிர்ஷ்டம் இருக்கா? சாயத்துல அதிர்ஷ்டம் இருந்தா நீ ஏண்டா லாட்டரி அடிக்கிற? மகா ஜனங்கி, இதுவரை நம்ம செய்த காட்டிய வித்தகளை பார்த்துன்னு இருந்தீங்க. இதுல யாருக்கு நைட்டும் சந்தேகம் இருந்தாக்கா நிம்பல் முன்சி வந்து செய்த காட்டுறான், நம்ம சலாம் வாங்குறான். அச்சா செய்யறது அயோக்கியத்தானோ, அதுக்கு சவால் அடா வாங்குற? சவால் அடா வாங்குறேன். அதே பாபு நம்ப படா பட ரவுடி எல்லாம் பாத்துக்கிறான். சீனா சைனா பர்மா ரெங்கோன் இது மேல தண்ணிக்கு மேல போய்கிறான். பாபு நம்ம கோயில் தான் கட்சியில நம்ம கவனிக்கிறாங்க. மகாஜன கட்சி
இந்த கூடத்துக்கும் மேலே யாராவது ஒரு பையன் முன்கி வருவானாய்யா? பாருங்க ஐயா, காசை கொடுத்து பொய் பேசுறதுக்கு தயார் பண்ணி வைக்கிறானே. தயார் பண்ணி வைக்கிறானே? அரே சைத்தான், நீ பேசாம இரு. அரே சைத்தான், நீ பேசாம இரு. என்னடா அது கதையா இருக்கு? என்னடா இது கதையா இருக்குது? ஐயோ ஐயோ, இச்சே போய் ஒரே கவுத்து கொள்றான். பாருங்கயா 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 சைத்தான். நம்ம கேக்குற கேள்விக்கு பையன் பதில் சொல்லுவானா? அரே சைத்தான் பதில் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? நெஞ்சமே நிக்கிற தாய்க்கு சத்தியால சொல்லுவான். எங்க பாக்கலாம்? அரே பையா ஐயா, வாழ்ந்த பக்கம் வந்து கேட்டா சொல்லு. அச்சா, அரே பையா ஐயா, இந்த ஆள் கையில என்ன இருக்குது? கொடை வச்சிருக்க. அச்சா, இந்த ஆள் காதுல என்ன இருக்குது? கொடுத்தா பாருங்க. பிரபு பச்சா, பாருங்க ஐயா, நம்ம தாய்க்கு மகிமையே நம்ம குருநாதன் இமயமலையில இருந்து அனுப்புறாங்க ஐயா. என்ன உண்மைதான் பூரா மண் ஏமாத்துறவங்க. என்ன தண்ணி தாயது? பைப்பு தண்ணிதா. மீன் குட்டி ஒண்ணு வந்துட்டா விழுந்துருக்க. பைப்புல மீன் கூட விடுறானுங்களே, என்ன இளவ தாய? இந்த ஐயா குடுத்தாய. இதோ இங்க. எங்க எங்க அம்மா? ஐயோ என்னய்யா? தன்றி தன்றி. இந்த ஐயா ஐயோ என்ன என்ன தண்ணி தாயது? பைப்பு தண்ணிதா. ஏதோ மீன் குட்டி ஒண்ணு வந்துட்டா விழுந்துருக்க. பைப்புல மீன் கூட விடுறானுங்களே, என்ன இளவ தாய? போன உயிரியும் பிடிச்சி உள்ள தள்ளியே என் அம்மா. நீ 16 பெத்து சுகவாழ் வாழணும், பெத்துக்க. சும்மா பெத்து வை அம்மா. முதலாளி 1000 ஏமாத்துறீங்க, தொழிலாளி 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு தான் ஏமாத்துவான். என் வயிற்று போடுமே. என்ன என்ன சாமான் இதுல இருக்கு பாரு. வாழ்வுக்கு பதிலா வெண்டைக்காவை வச்சிருக்கான். இந்த பாரு. மிளகாய போட்டா உள்ளுக்கு பாடுற பாவதற்கு தொண்டை கவராதுங்களா? அதுதான் கரகரங்க. உன்னை விட உன் பொண்டாட்டியும் பரவாயில்ல போல இருக்கு. பேசாம புது ரேடியோ வாங்கிட்டு போய் இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி தரமாட்டீங்களா? அதை ரிப்பேர் பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் இல்ல. புது சாமான் தான் மாத்தி தருவோம். புது ரேடியோ 200 ரூபாய் விலை வாங்கி. கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கீங்களா? ஐயா கூட 2 ரூபாய் அதிகம். இதுல அது எதுக்கு? இனிமே கரகர போறாது. அந்த பாவத்துக்கு தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளகு எல்லாம் இதுல போட்டுருக்கு.
பண்ண மாட்டீங்க. படுங்க படுங்க. இந்த பணம் ரெண்டு ரூபாய்ங்க. ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் சார். அப்ப எடுத்துக்கிட்டுங்களா? போட்டு லைசன்ஸ் எல்லாம் நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன், பில் அனுப்பிச்சிடுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி. ஏண்டா புண்ணியக்கோட்டி நமஸ்காரங்க வரங்க. ஏண்டா ரேடியோவுல ஏலம் கராம்பு சீனிக்கல் கண்டு எல்லாம் போட்டா தான் பாடுமா? ஏண்டா இப்படி புளிக்கிட்டு இருக்க? புளிக்கலைங்க, அது ஒரு பிசினஸ் தானே. முதலாளி ஊர்ல தலைய காட்டினா எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறானுங்க. சரி சரி, நீ போய் வேலையை பாரு. ஹோட்டல் சோறு எனக்கு வேணாட்டா? எப்பா நான் போறேன், அதுல கல்லு போறக்க என்னால முடியாதப்பா. ஐயா பாச்சி சோறு போடுங்க. எப்பா பணம் பணம் பணம், தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம், தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு. ஏப்பா பணமும் வேண்டாங்கிற, எங்கேயும் சாப்பாடு ஓட்டலும் இல்ல. ஐயோ ஹோட்டல் சோறு எனக்கு வேணாட்டா. எப்பா நான் போறேன், அதுல கல்லு போறக்க என்னால முடியாதப்பா. கண்டு தெரிஞ்சவனே திணறான், நான் எங்க போறேன்? வேணாண்டா எப்பா. கடவுளா வாங்கினா கடை நான் வாங்கினேன், ஏன் ஃபீல் பண்ற ஃபாதர்? நான் தான் சுதன்லால் சேத், தும்பல்சி மகன் மாணிக்கம். நம்ம கிட்ட 26,000 ரூபாய் பொருளை வாங்கினா பொருளே, பாக்கி பணம் பணம். வீட்டு செலவுக்காக உங்க மகன் மாணிக்கம் கடன் வாங்கினா 75,000 ரூபாய். ஐயோ ஏன் மிருதங்கம் வாசிக்கிறேன்? நான் பெங்களூர் கிரீன் பார் ப்ரொப்ரைட்டர். 1000 பாட்டில் விஸ்கி, 10 பிப்பா பீர், 100 பாட்டில் ஜின், 27,500 ரூபாய் பாக்கி. அவன் அப்படி ஒண்ணும் கடை வச்ச மாதிரி எனக்கு தெரியலையே. ஏண்டா ஐயா கடை கிட வச்சியா? இல்லப்பா, அவர் கடையில வித்ததெல்லாம் சொல்றாரு. நான் நாட்டிராணி கோமலவல்லி. மேனேஜர் 13,000 ரூபாய் பாக்கி. கோபலம் சரிக்குமா? டே சுமர்ரா, என்ன உட்காந்து வச்சுக்கிட்டே கஷேமம் விசாரிக்கிறான்? டே நீ எங்கெங்கடா கடன் வைக்கிற? நீ யாரையா முறைப்பா நிக்கிற? நான் அமீனா. போன மாச தீர்ப்பான கேஸுக்கு ஜப்தி பண்ண வந்திருக்கேன். ஜப்தி. கடவுளே கடவுளே, கடவுளா வாங்கினா கடை நான் வாங்கினேன், ஏன் ஃபீல் பண்ற ஃபாதர்? பிறக்கும் போது நம்ம என்ன கொண்டாந்தோம், சாகும் போது மூல காலத்தோட பொறுமை. மூளை வருதா தாளம் வருதா? நம்மளோட ஒண்ணு வராது, அவ்வளவுதான். நீ ஹோட்டல்ல சம்பாதிச்சே நான் பாட்டில விளையாண்டேன், இப்ப ரோட்ல போக போறேன் ஜாலியா. ஃபாதர் மனுஷனுடைய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது பாத்தியா ஃபாதர்? திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. எவ்வா எவ்வா, அது இருக்கட்டும், சோத்த போட்டு போறேன். எவ்வா வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்றேன். சரி சரி, சோறு போடுறதும் போடுற, கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆக்கியப்பா. நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா. ஏன் வீட்டுல பத்தியமா? இல்ல நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். அடிச்சாங்க, திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. எவ்வா எவ்வா, ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? உனக்கு உண்மையிலேயே திமிருதாண்டா. கோச்சுக்காதராப்பா, இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா? இது வேற தகராறு. எப்பா ஏதாவது ரெண்டு சாத்த போட்டு விடுறாப்பா, நான் போறேன். எப்பா எனக்கும் வாய் சும்மா இருக்காது. எப்பவும் நான் உன்னை யாருன்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய? சதமே சதம் இல்லடா ஐயா. யாரு? ஒண்ணுமே சதம் இல்லைன்றவன் திண்ண மட்டும் சதமா? யார் நீ? சாமியாருங்க. சாமியாரு கிண்டல் பண்றிய? நான் உன்னை யாருன்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய? வந்து இது நான் சன்னியாசிங்க. முதல்ல சொன்னது அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர் சாமி யாருன்னு. சாமி யாருன்னு ஏன் வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. யாரு சாமி சொல்லு பாப்போம். அடக்கடவுள், இப்ப நான் என்ன பதில் சொல்றது? சொல்லட்டுங்களா? சொல்ல. கிருஷ்ணர், முருகர், பரமசிவர்,
இதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ சாமியாருன்னு தேடுற? ஆமாங்க. நீ ஒண்ணு தேட வேணாம். இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமியாருன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. கல்யாணம் எதுக்கு பண்றதுனே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. அதற்கிட்ட காலம்பரம் எங்க வந்த? உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். I don't like. எனக்கு கல்யாணம் கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கற? நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவள ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன், எனக்கு தமிழ்நாடு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்ன இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு. சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிற, அழகா இருக்கிற, மூக்கு முழியமா இருக்கிற, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்ல கொடுக்குறேன். கல்யாணமா கல்யாணம், கல்யாணம் எதுக்கு பண்றதுனே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு. இல்ல உனக்கு வயசாயிருச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்பவே எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன் நீ கல்யாணம் செய்துக்கத்தான் வேணும். சரி செஞ்சுக்க போ. செஞ்சுக்கப்போ. இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் தீட்டுறானுங்களா? நாங்க அது உண்டுங்களா? ஏன்டா உழுத உழுதன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்ட வாங்கி சாப்பிடுறோம். பேசுறான் நம்ம நாட்டில் எண்ணி பார்த்தா 400 பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க என்னடா சதா அவனுங்களையே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் தீட்டுறானுங்களா? அதுக்கு பேர் என்னடான்னா சரிசமானமா வாழ்றதான். புரியாத பயலுக்கு மாமா டைரக்டரே ஆயிட்டியா? தொழில் உருப்பிட்ட மாதிரிதான்டா படாதிபதிகளா? உலகத்துல உங்க கண்ணுக்கு எதை பார்த்தாலும் வேஷமா தான் தெரியுமா? வேஷம் எப்படிதான் இருக்குமா? ஏன்டா பாத்திருக்கியா? அட பாவி, படத்துக்கு ஆள் வேணும்னா உங்ககிட்ட வர்றவங்க அல்லது அதே வேலையா இருக்கிறவங்களை விட்டுட்டு இப்படி வீடு பூந்து பொறுக்கிறீங்களே, அட பொம்பளை பொறுக்கீங்களா? கைசா பேசுறான், நல்லா பேசுறான், நல்லா பேசுறான் டைரக்டர். டைரக்டர் மாமா டைரக்டரே ஆயிட்டியா? தொழில் உருப்பிட்ட மாதிரிதான்டாடே. ஒரு கப்புக்கு காசு என்ன கொஞ்சம் பாலை கேக்குறது, இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு, ரெண்டு கப்பு ஆக்குவானுங்க. ஐயோ எப்பயலு அண்ணன் ஒரு டீ போடுங்க. இதோ ஆஹா இதுல டீ. என்னன்னா நம்ம போடுற டீ என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா? மூணு சிங்களுக்கு ஒரு டீ போட்டலத்தை உடைச்சு ஊத்துறேன். மற்றவெல்லாம் காலம்பரை ஒரு பொட்டலாம் உடைச்சான்னா சாயந்தரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விழாவும். அதிக லாபமும் வேணாம், ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரணும். நம்ம கிட்ட அமெரிக்க நாய் அவுத்து விடு. இஷ்டப்பட்டதை எதையும் திங்கிட்டோம், அதை போய் தடுக்காதே. நான் ஏன் கல்லா இருக்கு? என்ன போட்டேன்? சோறு போட்டேன். சோறு போட்டு கெடுக்கிறேன். நாய் நாயெல்லாம் என்ன தின்னுமா? சோறு தானே தின்னும். அது இந்தியா நாய். சோறு திங்கிறனா இந்தியா நாய். அமெரிக்க நாய் அவுத்து விடு. இஷ்டப்பட்டதை எதையும் திங்கிட்டோம், அதை போய் தடுக்காதே. பாரிஸ்ல இருந்து வரல பிரில்லியன் பிஸ்கட் டெய்லி ஒரு டென் உடச்சு போடுவோம். நாய் காஸ்ட்லி நாய், கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சோர்க்கி போட்டு கெடுத்துறாதே. கார்ல இருந்து இறங்கி போட்டது என்னமோ கால்ல தேஞ்சி இருக்கு. ஜெனரல் கிட்ட எடுத்து போய் கோமே. பென்ஜாயின் தடவி வில்வெட் மெத்தல படுக்க வை, தலையில படுக்க வைக்காத. ஹீட் அஃபெக்ட் பண்ணும். கேப்போ பாத்துக்கோ. சொர்க்கம் பப்ளிக் பிளேஸ், இது நம்ம சொந்த இடம். ஆனந்தா வாங்கிச்சிட்டப்பா. இது என்ன மருதூர் மிட்டான் நினைச்சா பிளாட்ஃபார்ம் நினைச்சா? இன்னொரு கண்ணுக்கும் கண்ணாடி போட்டுக்கங்க சித்தப்பா. அத சொல்லுங்க.
இந்த அநியாயத்தை பாக்குறத விட கண் ஆபரேஷன் பண்ணிக்கலாம். டாக்டர் எம்டிஎம்என் பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். இது மகாராஜப்பல் நடமான இடம். மண்வெட்டிக்கார பசங்களை எல்லாம் உள்ள விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க. மம்பட்டி பிடிச்சவங்களுக்கு தான் சொர்க்கத்துல முதல் இடம். சொர்க்கம் பப்ளிக் பிளேஸ். இது நம்ம சொந்த இடம். உழைக்கிறவங்களை அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க தான் நடமாடும் தெய்வம். அதனாலதான் தெய்வம் இல்லைன்னு சொல்றான். நீ இந்த மாதிரி பசங்களை எல்லாம் தெய்வ லிஸ்ட்ல சேர்த்தா எவன் ஒத்துக்குவான்? இது நரிகள் நடமாடும் ராஜடா ராமா. பட்டத்து விட்ட திருமகளே போடியம்மா போ. நான் அதை யாரும் கடந்து அழிந்து சாகலே. நீ சினிமா பூத்தாடி கூடை கொண்டு கும்மால வடிக்க போகிறேன். மருந்து வாங்கி கொடுத்து என்னை கொன்று விடு கொன்று விடு. உயிரோடு வைத்து சித்திரவதை செய்யாத. வேண்டா வேண்டா ராமா. டாக்டர் வரலன்னு கேக்குறேன், அதுக்கு உதகிறான் ராமா. டாக்டர் ஊர்ல இருந்தா தானே வர? ஊர்லதான் இருக்காரு. பணம் கொடுத்தாருந்தா வர. என்ன இருக்கும்போது குடு குடுன்னு வாங்கிக்கிட்டு இல்ல? இப்ப நீதான் கூட கஷ்டப்படுற. உனக்கு இப்படி இருந்தா ஒரு ஆஸ்பத்திரியே இல்ல கட்டி இருப்பாரு. வேண்டா கட்டமா பேசுற. இருடா இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அடிச்சண்டாளே அடிச்சண்டாளே. மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள் ராமா. பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே நான். எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள். நன்றி கட்ட உலகமடா ராமா. ராமா இது நரிகள் நடமாடும் ராஜடா ராமா. ஜாதி இல்லை என்று பல பெரியவர்களே, இந்த மாதிரி ஜாதி என்னைக்குமே இருக்கும் போல இருக்குடா ராமா. கவர்மெண்ட்ல மாசம் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுக்குறான். வயிறு எரியுது. நான் நினைச்ச போது கொடுக்குறேன். சரி சரி ஆளுங்களை கூப்பிடு. ஜிமி. எஸ் மாஸ்டர். வாங்க 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 வாங்க. உங்களை நம்பித்தான் இந்த கம்பெனி திட்டத்தை அபிவிருத்தி பண்ண போறேன். நீங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும். பயப்படக்கூடாது. போலீஸ் இருக்கு, ஜெயில் இருக்கு, இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. தெரியுமா? கவர்மெண்ட்ல மாசம் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுக்குறான். வயிறு எரியுது. நான் நினைச்ச போது கொடுக்குறேன் இல்லையா? அங்க படிச்சவனுக்கு தான் வேலை, அதான் உங்களுக்கு கிடையாது. இங்க திறமை இருக்கிறவனுக்கு தான் வேலை. கை கால் முடிஞ்சு போதும் பயப்படாதீங்க. பென்ஷன் கொடுக்கறேன் உங்களுக்கு. எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும். தெரியுமா? நீ என்ன பாண்டிச்சேரியா? ஆமாமா சார். வேற கார்ல போ. நீ கரைக்கால் தானே? ஆமாமா சார். கட்ட வண்டி பாதையில வா. சரிமா சார். நீ என்ன புந்தமல்லி கடக்கு ஒன்னும் சரியா வரல. இடத்த மாத்திரமா சார். சென்னை பஜார்ல பொரு. எஸ் மாஸ்டர். ஆளுக்கு ஒரு டிவிஷன் போ. நீ ப்ளூ மவுண்டன் ஃபீமேல்ஸ் காலேஜ்ல ஏறு. எஸ் மாஸ்டர். ஓ சொல்றேன். நைலான் கம் ஆன் மாஸ்டர். அப்பா நீ தனிச்சன அந்த ஆள் என்னானா? அவனா மாஸ்டர். ஓவரா சாப்பிட்டு கொர்த்த விட்டு தூங்குறான். அந்த மாதிரி நேரத்துல தானே கையெழுத்து வாங்கணும். வாங்கினா இல்லையா? இதெல்லாம் சின்ன விஷயம். ரெண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன். குட் 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 குட். டேய் ரெண்டு மாசம் போனஸ் கூட உங்களுக்கு. எஸ் மாஸ்டர். தேங்க் யூ மாஸ்டர். எங்க போறேன்? வீட்டுக்கு போறேன். போன வீட்டுக்கா? எஸ் மாஸ்டர். சரி எந்த வீட்டுக்குன்னு கேட்க. இந்தியாவுல கோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சிய. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல. நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்காங்க. அதுல கூட்டுறதுக்கு என்னையும் கூப்பிட்டானுங்களா? ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல்நாட்டிலே நகர சுத்தி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா? மேல்நாட்டில இருக்கிறவன் நின்றுகிட்ட கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்ட கூட்டுறான். நீயே போய் சொல்லுப்போ. ஏண்டா வர வர இப்படி கேட்டுக்கொண்டு நமக்கேண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலட்சி, சாமியார் கட்சி, வேலை. இந்தியாவில கோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சிய. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல. திமிர் வரி போட்டு வாங்கணும் இந்த பசங்க கிட்ட. அப்பா 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 அடுத்த ஜென்மன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா கையெழுத்து வாங்கிட்டோம்னு நாளைக்கு தெரிஞ்சிட்டா தெரிஞ்சா கழுத்து எடுத்துருவானா? நாம தான் முதல் முதல் ஏமாத்துறோமோ?
அது பரம்பரையா நடந்துட்டு வர பிசினஸ்ல அது ஒரு பிசினஸ் நேரா போய் ஒழுங்கா பணம் கட்ட எவன்டா கொடுக்குறான் ஒரு காலேஜ் கட்டணும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன்றான் அவ போய் கரெக்டா கொடுத்துட்டானு என்ன செய்ய சொல்ற திமிர் வரி போட்டு வாங்கணும் இந்த பசங்க கிட்ட இதெல்லாம் தர்ம கணக்குல எழுதுவானுங்க நாளைக்கு மாஸ்டர் அதோட நம்ம டிரைவர் குப்புசாமி கொண்டாந்தது டிஎஸ்பியினுடைய காரம் இருக்கட்டா டிஎஸ்பி காரம் இருந்தா என்ன அதுக்காக நம்ம கம்பெனி பாலிசியா மாத்திக்க சொல்றியா டிஎஸ்பி கிட்ட போய் தெரியாம காரம் கொண்டு வந்துட்டான் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துறதா ஓட நம்பர் பிளேட்ட மாத் பெயிண்ட மாத் பீகார் கஸ்டமருக்கு ராத்திரி ராத்திரி அனுப்பதே பெண்ணு பெரிய 120 அடி உயரம் போட அம்மா இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு கல்யாணமா உனக்கா அதான் இப்படி பேசுற ஐ ஆம் வெரி கிளாட் மோகன் அம்மா செலக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும் பெண்ணு பெரிய 120 அடி உயரம் போட தேர்ந்தெடுத்த பாதைதான் இந்த இளவுக்கு வந்த காரணம் ஆனந்தா ஏழைங்களை நெருங்காதே ஏழை தர்தரம் தொட்டா ஒட்டிக்கிற வியாதி அந்த வியாதிக்கு நாம தானே காரணம் உழைப்புக்கு தகுந்த கூலியை கொடுத்தா அவங்களும் வசதியோட இருப்பாங்க தப்பு உழைக்கிறவங்க உயிரோட இருக்கிற அளவுக்கு தான் பணம் கொடுக்கணும் ஓவரா கொடுத்தா உருப்பிட மாட்டாங்க வீட்டையும் கட்டி கொடுத்து விழாவும் நடத்தினா வேலையா செய்வான் செய்ய மாட்டான் எல்லாம் தலைவன் ஆகணும்னு பாடுபடுவான் அப்புறம் நம்மளே ஒழிக்கணும்னு சொல்லுவான் அதனால என்ன நாமே ஏற்படுத்தி ஓட்டினா போச்சு கெட்டுட்டேன் சுத்தமா கெட்டுப்புட்டேன் எவனோ கூட்டத்துல பேசியிருக்கிறான் அதை கொண்டாந்து எங்கிட்ட பேசுறேன் பேசினவன் செஞ்சதில்ல செய்ய போறதில்ல ஞாபகம் வச்சுக்க சித்தப்பா நீங்க உருவத்துல மட்டும் இல்ல உள்ளத்திலேயும் ஓல்டு மா அதான் சொல்லுங்க ஓல்ட் இஸ் கோல்ட் இல்ல கேள்விப்பட்டது இல்லையா ஆனந்தா வேணாம் நான் சொல்றத கேளு இப்பவே உழுவுறவனுக்கு நிலம் சொந்தம்ன்றான் நாளைக்கு அறுக்கிறவனுக்கு அரிசி சொந்தம்ன்னுவான் அப்புறம் கொத்தனுக்கு வீடு சொந்தம்ன்னுவான் டிரைவருக்கு கார் சொந்தம்ன்னுவான் அப்புறம் நமக்கு திருவோடு தான் மிச்சம் ஜாக்கிரதே சித்தப்பா நீங்க கொஞ்சம் சீர்திருத்த பாதைக்கு வாங்க சீர்திருத்த பாதை தான் இந்த இளவுக்கு வந்த காரணம் சீர்திருத்தம் பேசு உன்னை காப்பாத்திக்க ஊரான காப்பாத்த அல்ல கூட பாடுறா ஒரு மணி நேரம் நான் உண்மை பேசினதுல ஒரு கடையே மூடிட்டனே என்ன தூக்கம் என்ன தூக்கம் டேய் மூதேவி கடையா இது என்னது முழிச்சிட்டீல்ல இன்னும் ஒரே பொய்யா தான் இருக்கும் 12 மணி அடிக்குது ஒரு மணி வரைக்கும் நான் ஹரிச்சந்திரனாவே இருக்கிறேன் நிஜம்தான் பேசுவேன் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் போய் பேச மாட்டேன் பெரும்பாலாயிடும் வாங்க வாங்க சேட்டு வாங்க வரான் வரான் பணம் வாங்கி மாசம் ஆறுக்கு மேல ஆகுறோம் கேட்டா நாளைக்கு நாளைக்குங்கிறான் கேவோ நாளைக்கு வியாபாரம் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு சேட்டு கொடுத்து அனுப்பலான்னு தான் நினைச்சேன் என்ன போய் பேச வேணாம்னு இந்த ஆள் போய் பேசுறாரு புண்ணிய கேடி ஏயா கேடி கேடின்ற கோடி பிடிச்சுக்கிட்டே எப்படி பிசினஸ் எல்லாம் லாபம் தானே ஏதோ கடவுள் புண்ணியத்துல இந்த வருஷத்துல 200 ரேடியோ வித்துச்சு 100 ஃபேன் வித்துச்சு 20,000 ரூபாய் லாபம் தேங்க்ஸ் நாயுடு நம்ம கிட்ட போய் பேசாதே சேர்ஜி ரொம்ப பொல்லாதவன் மரியாதைக்கு பணம் தேவ் இல்ல சேர்ஜி கோர்ட்டுக்கு போவான் சூட் ஃபைல் பண்ணுவான் நிம்பல் தட்டி பண்ணுவான் வரவா இதா பெருமாள் சாப்பா வாங்க இங்க உட்காருங்க மிஸ்டர் நாயுடு வருஷ வருஷம் உங்க கடை கணக்கு நஷ்டத்தையே காட்டுது அத செக் பண்ண தந்துருக்கோம் நீங்க எந்த புத்தகத்தை பாத்தீங்க ஓ ரெண்டு புக் இருக்கா மூணு புத்தகம் ஒன்னு அவர் கணக்கு ஒன்னு உங்க ஆபீஸ்க்கு அனுப்பின கணக்கு ஒன்னு அவர் சம்சாரம் கணக்கு ஓ அப்படியா மிஸ்டர் நாயுடு ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் வரும் அங்க வந்து பாத்துக்கோங்க சார் கொஞ்சம் தயவு செய்யுங்க சார் ஐயோ எத்தனை லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டு தொலைக்க போறானோ இந்த கடையை முடிக்கடா பாவி உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன் போடா வெளிய கடை இருந்தா தானே என்ன நீ டிஸ்மிஸ் பண்ண போற ஒரு மணி நேரம் நான் உண்மை பேசினதுல ஒரு கடையே மூடிட்டனே இன்னும் 24 மணி நேரம் நான் உண்மை பேசினா 24 ஜில்லாவில இருக்கிற ஊழலும் வெளியே வந்துடும் உன் கடையும் நீ போற போய்யா அரிய வந்துடுச்சுடா எப்பா அரிய வந்துருச்சு எல்லாருக்கும் பரவாயில்லையே
சோறு போட சொல்றேன், ஒரு நல்ல பட்டா பாடு. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன். இருடா. ஆமா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவிந்தன் ஏண்டா ஓவியாரிய தீர்த்து வைக்கல? ஐ அப்பா, அரிய வந்துடுச்சுடா அப்பா, அரிய வந்துடுச்சு எல்லாருக்கும். அரிய வந்து இது சோறு வாங்குறதுக்காக டூப்பு பண்றா அப்பா? இது வேற ஒண்ணு இல்லையாப்பா. சரி, இது இந்த வர்றேன். எந்த தொழிலுக்கு போனாலும் நம்ம சொல்றபடி ஒரு ரூபாயும் கேட்க மாட்டோம். ஐயோ ஐயோ, உன் கைதானா கை? எவ்வா எவ்வா எம்மா, என்னடி இது? புடி புடிப்பெல்லாம் விடுங்க சாமி. புடிப்பா? கழுத்து கழுத்து இருக்கட்டும், கழுத்து இருக்கட்டும். ஏமா சாமி, என்னடா பாக்குற? என்னடா அருமையான இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுற, ஊர்ல எவ்வளவோ தொழில் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த தொழில ஏன்டா ஸ்டார்ட் பண்ண? எந்த தொழிலும் சரியில்லை சாமி. இப்போ எந்த தொழிலுக்கு போனாலும் நம்ம சொல்றபடி ஒரு ரூபாயும் கேட்க மாட்டோம். அப்படியா? இது ஒண்ணுதான் சாமி நம்ம சொன்னபடி கேக்குறது, அதனாலதான் இதுக்கு முதலாளியாவே இருந்துடுறேன். அப்படியா? பலே 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 பலே. இதுக்கு என்ன போடுறது? வித்தை உண்டு. இதனா பங்களாவா பஜா மாட்டமா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இல்ல? பந்தல் போடுறவன், சுண்ணாம்பு அடிக்கிறவன், எல்லாத்தையும் நான் பங்களா புள்ள வச்சுட்டு பேசுறேன். கிராம பழைய போய் எல்லாத்தையும். தம்பி, இது உங்க மாமா, இவர் ஐயர். ஆ, I am sorry Mr. Fly, I am sorry. டேய், இது என்ன எச்சில எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எடுத்து போய் தொட்டில கொடுப்போம். ஓ பிள்ளை, மிஸ்டர் ஃபிளை, நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒண்ணு ஃபீல் பண்ணாத மிஸ்டர் ஃபிளை. உன்னை மேரேஜ் டைம்ல மீட் பண்ணேன், இப்ப பேர் பாரியோட இருக்கு, அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு எது வேணும்னு. எது? அப்பன். அப்பன் இது என்ன மேன் அசிங்கமா கோடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன கோடு இது? இது விபூதி பட்டப்பா. வாட் பட்டே? விபூதி பட்டை நம்ம ஜாதிக்கு போடுறோம். என்ன கோட்டை? ருத்ராட்சம்ப்பா, ருத்ராட்சம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. ஏண்டாடா, ஒரு ஆளை போட்டு இத்தனை பேரை சேர்ந்து அடிக்கிறது, இதுலதான் உங்க ஒத்துமையா? அடிக்கிறதா? இவன் ஏம்பு ஒழிக்க வேணாமா? என்னடா அப்படி செஞ்சுட்டான்? இவன் செஞ்சத சொன்னா நெஞ்சு கூட போன அடுத்தீங்கண்ணே. நான் உன்ன மாதிரி மிருகம் இல்லடா, எனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. என்னதான் ஒரு மனுஷன் தப்பு செஞ்சாலும் இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறதவனே? இவன் பெரிய துரோகின்னு இவனை இதோட விடக்கூடாது. அவன் என்ன துரோகம் செஞ்ச அத சொல்ற? அண்ணே, இந்த சோடா பைய சூதாடுற தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டு பசம் பண்ணி வைக்கிறானே. ஓஹோ, சூதாட கூடாதுன்னு சொல்றதே தப்பா? சொல்லிட்டு ஆயி போச்சா? அது போல சொல்றவன் நடக்க வேணாமா? இந்த பாட்டு புத்தகம் வித்த காசு இவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்னடா செய்யறாத சொல்ற? அண்ணே, குதிரை பஞ்சாயத்துக்கு போய் காசு எல்லாம் தொலைக்கிறானே. சூதாட கூடாது புத்தகம் போட்டு ஊர்ல உபதேசம் பண்ணிக்கிட்டு இவன் சூதாடலாமா? அது குத்தமா? வேண்டாம். அவன் பழகிட்ட சூதாட்டத்தை மறக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி மத்தவங்க படக்கூடாதுன்னு எடுத்து நன்மை சொல்றான், இது தப்பா? அப்ப சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அதுக்காக இல்லன்னே? எதுக்காக இருந்ததா என்னடா? இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா, அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது என்னமா சர்தான்? சர்தான்னு சொல்லிட்டு அப்போதாது தம்பி, நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்தா ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி அவன் ஆதரிங்க. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி. அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஸ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி? இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை.
எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்னி. ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவன் அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். பாலு சொன்னான், மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று. மேலை நாட்டு தொழிலாளிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிறந்தவர்கள், அப்படித்தான் வாழ்வார்கள் அவர்கள் தலைவிதி அப்படி. நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், இப்படித்தான் வாழ்வீர்கள், உங்களுடைய தலைவிதி இப்படி. இங்கிருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர, அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா? இதை பற்றியெல்லாம் நாம் பேசக்கூடாது. எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பால் டான்ஸ் இருப்பதனால் இத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன். தேங்க்ஸ். நம்ம நாட்டுல எதுக்குதான் கூட்டம் சேருதுன்னு அர்த்தமே இல்லாம போச்சு போல. என்ன கலாட்டம், என்ன இங்க ஒரே கூட்டம்? தற்கொலை செய்த பாக்கலாம் சார். ஒருத்தன் சாகரத பாக்குறதுக்குதான் இவ்வளவு பெரிய கூட்டம். நம்ம நாட்டுல எதுக்குதான் கூட்டம் சேருதுன்னு அர்த்தமே இல்லாம போச்சு போல. இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவனை போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல. நம்ம ஊர்ல வீரமே செத்து போச்சு தான். ஏன் நீ போய் காப்பாத்துறதுன்னு எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க. யாரு சாகரத்துக்கு இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணவன்? எலெக்ஷன்ல தோத்துட்டனா? விழுப்பிடத்தை அடைக்காத்துகள் சாவதற்கு சௌரியம் செய்து கொடுங்கள். நம்ம மருதுங்க மருதே, என்ன கலாட்டா பண்ற? இறங்கிவா. மருதாவது பண்ணா கட்டியாவது. இந்த உழித்து போற உலகத்திலே சலித்து போய் சாக குளித்த ஒரு பரதேசியை யாரால் என்னை ஏன் பேர் பெயர் சொல்லி அழைக்கிறாய்? மருது இல்லையா நீ? மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது கஞ்சி பஞ்சு ரெண்டுமே இல்லைன்றீங்களாப்பா? ஊரா குடிச்சா நாளைக்கு வாங்கி தர்றானோ இல்லையோ அது வேற சொல்ல. ராமா, டேய், ரத்தம் வருது, கொஞ்சம் பஞ்சு கூடப்பா. பஞ்சமில்ல ஒண்ணும் இல்ல பாப்பா. அடப்பாவி, மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது கஞ்சி பஞ்சு ரெண்டுமே இல்லைன்றீங்களாப்பா? கேவலம் கொஞ்சம் பஞ்சு கூட தர மாட்டேன்றானு. என்ன வேலையாக போகுது பஞ்சு? கொஞ்சம் வாங்கி. ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த நாட்டுல என்ன கீழே உட்காரவேன்? மட்டும் மட்டும் சோபால உட்காரவேன். வேட்டி கட்டவங்களா அந்த கீழே உட்காருவேன். சூட் மாட்டவங்கள மட்டும் சோபால உட்காருவேன். ஏகமா ஜமீன்தார் இப்படியே கூப்பிடுறது, கூப்பிடுறதுல கூட தருத்தரும். மகாராஜா கூப்பிடுறேன். அது குதிரையாது, குந்த விட மாட்டேன்றப்பா. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பொழுது போச்சு. கொஞ்சமாவது கத்துக்கிட்டீங்களா ஏஜமா? ஏஜமா ஜமீன்தார் இப்படியே கூப்பிடுறது, கூப்பிடுறதுல கூட தருத்தரும். மகாராஜா கூப்பிடேன். சரிங்க கூப்பிடுறாடே மகாராஜா. ஆமா, எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா எனக்கு? ஜனங்க தான் கூப்பிடல, நீயாவது கூப்பிடுறாதேனும். எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது. வாட்ஸ் தி சர்க்கிள் ஐ ஹவ் டு நோ போய் பால். வாட்ஸ் மேட்டர்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, நத்திங், டன். என்னடி நேற்று ராத்திரி? இட் இஸ் மை பிரைவேட் மேட்டர். அதெல்லாம் நீ கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன், எங்க வரேன், ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்ல. நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். இந்த சத்தலாய் மாமனாராச்சு என்ன? எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது.
உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ எங்கேயே இருப்பேன்ல, எங்கேயும் விளையாவல கொண்டாந்து தள்ளுறது அப்புறம் சத்தம் போடுறது. இங்கிலீஷ் டான்ஸ் தான் இந்தியன் டான்ஸ், இந்தியன்ஸ் டான்ஸ் தான் இங்கிலீஷ் டான்ஸ். பியூட்டிகளை ரசிக்கிறதுக்கு என்ன தவிர இந்த நாட்டுல எவையா இருக்கிறான்? பியூட்டிகளை ரசிக்கிறதுக்கு என்ன தவிர இந்த நாட்டுல எவையா இருக்கிறான்?